மகிழ்ச்சியான தருணங்களை புன்னகையுடன் ஆரம்பிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது ஒரு மிரக்கலான ஜூஸை பற்றி. ஆமாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் இது உண்மையிலேயான மிரக்கலான ஜூஸ் தான். இதை கஷாயன்னு கூட சொல்லலாம். இந்த ஜூஸ்க்கு தேவையான சாமான்கள் வெத்தலை, இஞ்சி, அப்புறம் இந்த ஜூஸோட ஹீரோ குனிஹிடோ, அதாவது பச்சை மஞ்சள். அப்புறம் இந்த இஞ்சியை பற்றி சொல்லணுன்னா, இது வந்து ஹலிய பெந்தோங் வந்து இது யூஸ் பண்ணுங்க. சைனாவோட இஞ்சியை யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து எந்த பெனிஃபிட்டுமே இல்லை சைனாவோட இஞ்சியில். முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் வந்து ஹலிய பெந்தோங் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து உண்மையிலேயே வந்து நம்மளுக்கு நல்ல பலன் கொடுக்கும். நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக இதை நான் குடிச்சிக்கிட்டு இருக்கேங்க இந்த ஜூஸை. இறைவன் அருளால் வந்து எந்த சீக்கு வந்ததில்லை. ஈவன் ஜுரத்துக்கு கூட நான் வருஷத்துக்கு ஒருத்தரையா, 2 வருஷத்துக்கு ஒருத்தரையா, 3 வருஷத்துக்கு ஒருத்தரையா டாக்டர்கிட்ட போவேனான்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த வேலையில் வந்து நல்ல ஹெல்த்தை கொடுத்ததுக்கு இறைவனுக்கு நான் நன்றி செல்ல ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நான் இதுதாங்க இந்த 3 சாமான். இதில் வந்து நம்ம இஞ்சியை நல்லா கழுவிட்டு நம்ம தோலை சீவிக்குவோம். ஏன்னா வந்து இஞ்சியோட தோலில் வந்து மருத்துவ குணம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து நம்ம இஞ்சியோட தோலை நல்லா சீவிக்குவோம். மஞ்சள் வந்து நல்லா கழுவுனா போதும், தோலை சீவணுங்கிற அவசியம் இல்லை. வெத்தலையை வந்து நல்லா கழுவிக்கோங்க. அந்த இஞ்சி வந்து நம்ம வந்து இடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஸ்லைஸ் ஸ்லைஸாக மெலிசாக வெட்டுனா நம்மளுக்கு போதும். அப்படி வந்து உங்களுக்கு நல்லா காட்டமாக வேணும், நல்லா சில பேருக்கு வந்து இஞ்சியோட ஸ்ட்ராங் நல்லா பிடிக்கும் அப்படின்னா அதை நல்லா வந்து நீங்கள் இடிச்சுக்கோங்க. இந்த 3 சாமான்தாங்க. மஞ்சள் வந்து, அதாவது எஸ்பெஷலி இந்த பச்சை மஞ்சள் வந்து உமன்ஸோட இன்டர்னல் கிளியன்சர்னு சொல்லுவாங்க. அது நம்ம உள்ளுறுப்பை வந்து உண்மையாகவே வந்து அது வந்து நல்ல என்ன சொல்கிறது, நம்ம அழுக்கு எல்லாத்தையும் வெளியாக்குறதுக்கு அந்த மஞ்சள் நம்மளுக்கு ரொம்ப உதவி செய்யும். இது வந்து நான் எப்போது வந்து பீரியட் சமயத்தில் மாதத்துக்கு ஒருத்தரை நான் கண்டிப்பாக இதை நான் போட்டு குடிச்சிருவேன். நான் இது எவ்ரி வீக் போட்டு குடிக்கலாம். சில பேர் வந்து வாரத்துக்கு 2 தடவை போகிறதுக்கு கூட போட்டு குடிப்பாங்க. நான் வந்து மாதத்துக்கு 1 தடவை போட்டு ஒரு சட்டியில் போட்டு வச்சுருவேன். அது முடிகிற வரைக்கும் குடிப்பேன். அது எனக்கு ஒரு நாளில் முடியாது, மறுநாள் முடியும். சாயங்காலம் 1 தடவை சூடு காமிச்சு வச்சுருவேன். நான் ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. வெளியிலேயே நம்ம வச்சுட்டு அது நம்ம வந்து அதை குடித்து முடிச்சிடலாம். இதில் வந்து நான் மட்டும் குடிக்கிறதா இருந்தால் நான் மாசிக்காய் சேர்ப்பேன். பிஜி கண்டின்னு சொல்லுவாங்க, மாசிக்காய். மாசிக்காய் வந்து இதில் ஒரு 2 காய் 3 காய் சேர்ப்பேன். ஆனால் அது ரொம்ப பயங்கரமாக கசக்கும். ஆனால் அது பெண்களுக்கு வந்து அவ்வளோ நல்லது. இந்த தடவை வந்து என்னோடய ஹஸ்பண்டும் வந்து அவங்களாம் நானும் குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து அந்த மாசிக்காய் அதில் நான் சேர்க்கலை. நான் இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் கூட நம்ம வந்து இது கொதிக்க வைக்கலாங்க. நான் எப்போதும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான், நான் எவர் சில்வர் பாத்திரத்தில் தான் கொதிக்க வைப்பேன். இப்போ நான் உங்கள்கிட்ட காமிக்கணுங்கிறதுக்காக, கொஞ்சம் கிளியராக இருக்குமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படிங்கிறதுக்காக நான் இந்த பேன் நான் யூஸ் பண்ணுறேன். பேனில் தண்ணியை ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வந்து இஞ்சியும் மஞ்சளும் மட்டும் போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கலாம். ரொம்ப வேகமாக வேணாம், நார்மலாக சிம்மில் வச்சுட்டு மீடியம், அதாவது மீடியமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். இது எதுக்காக வந்து நான் பீரியட் டயத்தில் இதை நான் வந்து மாதவிட நாளில் நான் குடிக்கிறேன் அப்படின்னா, நம்மளோட அழுக்கு ரத்தத்தை வந்து கம்ப்ளீட்டாக இது நம்மளுக்கு வெளியாக்கி விட்டுரும். ஸோ நம்ம அடுத்தது நம்மளுக்கு புது ரத்தம் நம்மளுக்கு உடம்புல ஊறும்போது அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ நம்மளுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக நம்மளுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், மஞ்சளும் இஞ்சியும் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வெத்தலையை போட்டுட்டோம். வெத்தலையை போட்டுட்டு நல்லா கொதித்தோன்னே ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அந்த வெத்தலை சாறு இறங்குற வரைக்கும் 5 நிமிஷம் போதும். அதுக்குள்ளே வெத்தலை சாறு இறங்கிடும். அதோடு வந்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் துவர்க்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நீங்கள் வந்து பியூர் ஹனி, அதாவது நார்மலான ஹனி சேர்த்துறாதீங்க. ஏன்னா அது எல்லாமே சீனி பாவு தானே.
ப்யூர் ஹனி இருந்தால் சேருங்க, அப்படி இல்லைனா நாட்டு சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துட்டு குடிங்க. ஆனால் இது ரெண்டுமே தேவைப்படாது. ஏன்னா வந்து மஞ்சளில் வந்து இயற்கையாகவே ஒரு மாதிரி மைல்டான ஒரு இனிப்பு தன்மை இருக்கும். ஸோ அது ரெண்டுமே தேவைப்படாது. வெது வெதுன்னு குடித்தா ரொம்ப நல்லது, தொண்டைக்கு இதமாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லா என்ன சொல்லுவாங்க கொஞ்சம் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அப்புறம் பெண்கள் வந்து இது வந்து நம்ம குடிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து வயிறு வந்து குறையும், நல்லா வயிறு வந்து சுருங்கும், நம்மளுக்கு வயிறு சுருங்கும், நம்மளுக்கு வந்து அழுக்கு ரத்தம் வெளியாகும். அப்புறம் இது உண்மையிலேயாவே வந்து இது வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இதில் ரொம்ப நிறைய இருக்குது. நம்மளுக்கு சீக்கிரம் வந்து நம்ம முகம் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து கையெல்லாம் வந்து சுருங்க ஆரம்பிக்கும், கைத்தோல் அதெல்லாம் வந்து அந்த ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு ஆன்டி ஏஜிங் ப்ராசஸ் வந்து இதுக்கு லேட் ஆகும். வயசாகவே ஆகாதுன்னா சொல்ல, நான் நம்மளுக்கு வந்து ஆன்டி ஏஜிங் வந்து லேட் ஆகும். அப்புறம் எல்லாருமே வந்து எல்லாருமே எல்லா இடத்துலையும் சொல்கிற மாதிரி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது மஞ்சள்னு சொல்கிறாங்க. நம்ம கேன்சர் வரைக்குமே நம்ம போக வேணாம், அதுக்கு முன்னாடியே எந்த சீக்குமே வராமல் இந்த மஞ்சள் வந்து நம்மளை தடுக்கும். இஞ்சிக்கும் நம்ம நிறைய இஞ்சிக்கும் நிறைய பெனிஃபிட், நிறைய எதிர்ப்பு சக்தி இருக்குது. இது நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க. நீங்களே கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், நான் சொல்கிறதுக்காக நீங்கள் குடிக்காதீங்க, கூகுளில் போய் நீங்களே சர்ச் பண்ணி பாருங்கள். இதோட பெனிஃபிட் வந்து கண்டிப்பாக எஸ்பெஷலி வந்து பெண்கள் வந்து இதை மாதம் மாதம் குடித்து இதோட பெனிஃபிட் வந்து எல்லாருமே வந்து கிடைக்கணும்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.